வணக்கம். இந்த வீடியோவில் ஹென்னாக்கும் மருதாணி பொடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன் மருதாணி பொடி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. மருதாணி பொடி அப்படிங்கிறது நம்ம நேச்சுரலான மருதாணி பொடியை மட்டுமே யூஸ் பண்ணணுங்க. கடையிலலாம் விற்கும் ஹென்னா பவுடர் அப்படின்லாம் விற்கும் இல்லையா, அந்த ஹென்னா பவுடரில் நம்ம அவங்க என்ன கலந்துருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம சீக்கிரம் வந்து செவக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் கலந்துருப்பாங்க. தார் தொழிற்சாலையில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு வேதிப்பொருள் கலந்துருக்கிறதா கூட நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம வாங்கும்போது கரெக்டான மருதாணியை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராதுங்க, முடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது போகும்போது அக்கம் பக்கத்து வீட்டில் மருதாணி செடி இருந்துச்சுன்னா நிறைய பறிச்சுட்டு வந்துடுங்க. அது மாதிரி மார்க்கெட் போனீங்கன்னா கீரை விற்கிற இடத்துல வந்து மருதாணியும் வச்சு விற்கிறாங்க, நிறைய கட்டுக்கட்டாக விற்கிறாங்க. இல்லை நீங்கள் டெய்லி கீரை வாங்குறவங்கள்ட்ட சொன்னீங்கனாலுமே அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய குவான்டிட்டியில் வாங்கிட்டு அதை வந்து நல்லா காய வச்சுருங்க. நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி மாவு சல்லடையில் நல்லா சலித்து எடுத்து நம்ம நல்லா ஏர்டைட் பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலான ஹென்னா பவுடர் கிடைக்கும். கடையில் விற்கிற ஹென்னா பவுடரில் என்ன கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஜெனூனாக இருக்கலாம், பட் நம்ம அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நம்மளுக்கு பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.